டேஸ்ட் டேஸ்ட்டை மாற்ற சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆனியன் சாப்பிங் மிஷின் அப்படி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் சாப்பிங் மிஷினில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க போய் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன விஷயம்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ என்னென்ன விஷயம் இதில் சாப் பண்ணணும்னா ஆனியன், பொட்டேட்டோ, ரெட் சில்லி, ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, நிறைய எல்லாமே சாப் பண்ணலாம். சிக்கன், மட்டன் சாப் பண்ண முடியாது, சிக்கன், மீட்டு, மஷ்ரூம் எல்லாமே இதில் சாப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி சாப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட வீடியோ எப்பயுமே ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான், நம்ம டக்குல இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சாப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு ஆஃப் வெங்காயம் உங்களுக்காக எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயினால இது இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் பீஸை வந்து இதில் வச்சு நான் சாப் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் இதில் வச்சிடணும். இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் மேல் தோல் எடுத்துடணும். இல்லைன்னா சாப் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வலுக்கும் செய்யும். மேல் தோல் எடுத்துடணும். தக்காளி எல்லாத்துலேயுமே நம்ம மேல் தோல் எடுத்து சேர்த்து கரெக்டு. கேரட்டில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் நம்ம சாப்பிங் மிஷின் வச்சு சாப் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ப்ரெஷிங் மிஷின் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க, அந்த மிஷின் வச்சு இப்போ ப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு எப்படி சாப் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சும்மா எப்படி சாப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சாப்பே ஆகாது. நான் எப்படி சாப் பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் எழுந்து காமிக்கிறேன். கேமராமேன் நான் கொஞ்சம் பேக் போட்டுருங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சில பீஸ் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்ப ஈஸியான பீஸு. இந்த மாதிரி சாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம அப்படி ஏன்னா வீடியோ பார்த்துட்டு ஜாலியாக இப்படி சாப் பண்ணிட்டு இருக்கலாம். செம்மையாக இருக்குது இந்த மாதிரி சாப் பண்ணுறது. இந்த மிஷின் வேணும்னா அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள், கம்மியான ரேட் தான். இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி அழைச்சாவே இதில் இருக்கிற வெங்காயம்லாம் போயிடும். இதனால் ஒட்டி வச்சுருக்க வெங்காயம்லாம் எந்த வித வெஜிடபிள்ஸ் வச்சும் ஃப்ரூட்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆப்பிள்லாம் பார்த்துக்கோங்க, ஆப்பிளை அப்படியே ஒரு ஆப்பிள் அப்படியே வச்சுக்கலாம். வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆப்பிள்லாம் உங்களுக்கு அப்படியே வச்சு ரெண்டே ரெண்டு சாப் நீங்கள் அமைச்சி பண்ணிங்கன்னா பீஸ் பீஸாக வந்துடும். இப்போ பாருங்க உள்ளே எப்படி பிளேடு இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஒரு க்ளோஸ் வந்துக்கோங்க, இப்போ பாருங்கள் இந்த பிளேடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 6 பிளேட் இருக்குது. இந்த 6 பிளேடும் அப்படியே 6 பீஸும் நமக்கு ஆப்பிள் எல்லாமே கட் பண்ணி தரும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கன்ஃபார்ம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் இதோட ப்ரைஸ் ரேட் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிட்டு போயிருங்க. இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு. திரும்ப நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.